ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த 2019 ஆண்டுக்கான ஐபிஎல் தொடரானது இந்த மார்ச் 23 முதல் தொடங்க இருக்குது. அதற்கு முன்னதாக பார்த்தீங்க அப்படின்னா சையத் முஸ்டக் அலி டிராபி இந்த 20 ஓவர் கோப்பையானது பிப்ரவரி 21 தொடங்கி மார்ச் 24 வரை நடக்க இருக்கிறது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ABCDE அப்படின்னு 5 பிரிவுகளாக பிரித்து ஒரு ஒரு பிரிவுலையும் 7 அணிகள் இருக்குது. இதில் இந்தியா முழுக்க உள்ள அனைத்து மாநிலங்களில் உள்ள கிரிக்கெட் அணியும் விளையாடும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பி பிரிவில் தமிழ்நாடு அணி இடம் பிடிச்சிருக்கு. அதோட ஹிமாச்சல் பிரதேஷ், விதர்பா, குஜராத், பீகார், ராஜஸ்தான், மேகாலயா ஆகிய அணிகள் பி பிரிவில் இடம் பிடிச்சிருக்கு. அதே போல் சி பிரிவில் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாப், ரயில்வே, சிக்கிம், சௌராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், கோவா, மும்பை ஆகிய அணிகள்லாம் சி பிரிவில் இடம் பிடிச்சிருக்கு. இதில் பஞ்சாப் அணிக்கு கேப்டனா இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் சுழற்பந்து வீச்சாளரான ஹர்பஜன் சிங் நியமிக்கப்பட்டிருக்காரு. அவரோட பார்த்தீங்க அப்படின்னா இந்திய கிரிக்கெட் அணியின் வீரரான யுவராஜ் சிங்கும் இடம் பிடிச்சிருக்காரு. அதோட இளம் வீரரான சுப்மன் கில்லும் இந்த பஞ்சாப் டீம்ல இடம் பிடிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மயங்க் மார்கண்டே மற்றும் சித்தார்த் கவுல் ஆனாங்க. ஆனால் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடரில் அவங்க இந்திய அணியில் இடம் பிடிச்சிருக்கிறதுனால அவங்க இந்த போட்டியில் விளையாட மாட்டாங்க. இந்த 2019 ஆண்டுக்கான ஐபிஎல் தொடருக்கான ஏலமானது ஏற்கனவே முடிவடைந்து விட்டாலும் இந்த டிராப்பியில் யாரெல்லாம் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துகிறாங்களோ அவங்க கண்டிப்பாக ஐபிஎல் டீமில் 11 பேர் கொண்ட அணியில் விளையாடுவாங்க. அதே போல் யுவராஜ் சிங் மும்பை அணியக்காக ஏலத்தில் எடுக்கப்பட்டிருக்காரு. அவர் தொடர்ந்து உள்ளூர் போட்டிகளில் சிறப்பாக விளையாடி அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்துட்டு இருக்காரு. இப்போ அவர் பஞ்சாப் டீமில் இடம் பிடிச்சிருக்காரு. இந்த பஞ்சாப் அணி கேப்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹர்பஜன் சிங் தான். யுவராஜும் ஹர்பஜன் சிங்கும் இந்திய அணிக்கு பிறகு ஐபிஎல் போட்டியில் கூட எந்த ஒரு அணிலுமே சேர்ந்து விளையாடி கிடையாது. இப்போ அவங்க சையத் முஸ்டக் அலி டிராபியில் ரெண்டு பேரும் ஒன்றா இணைஞ்சு விளையாட போகிறாங்க. இப்போ உள்ளூர் போட்டியில் தொடர்ந்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்துருக்க யுவராஜ் சிங் இந்த சையத் முஸ்டக் அலி டிராபிலையும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி அனைவரோட கவனத்தையும் இருப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து செக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.